நாடு நாடாளுமன்றத்தில் அமைதி இன்மை. இருவிளக்குகளை அடைத்தால் பெண்களுக்கு ஆபத்து, நிபுணர்கள் எச்சரிக்கை. அரசாங்கமே நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம், அரசை கடுமையாக சாட்டும் மக்கள். எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டும். வெளிநாட்டு பணியாளர்களுக்கு மற்றும் ஒரு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு, வெளிநாட்டவர்களும் வரிசையில். நாடாளுமன்ற சிற்றுண்டி சாலையில் திரவப்பால் உள்ளிட்ட சில உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதால் சிற்றுண்டி சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் கடந்தோரு மாதங்களுமாக போதுமான அளவு திரவப்பால் விநியோகம் முன்னெடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உணவு விநியோக பிரிவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மில்கோ நிறுவனத்திடம் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வந்தாலும் பால் விநியோகம் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுவது அதிகரித்து வருவதாகவும், வீதி விளக்குகளை அணைப்பது நிலைமையை மோசமாகும் எனவும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பகலில் மற்றும் மின்சாரம் தடைபடும் போது பெண்கள் பல்வேறு வகையான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகும் நாட்டில் இரவில் தெரு விளக்குகளை அணைப்பது பெரும் பிரச்சனையாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூர்யா தெரிவித்துள்ளார். இந்த முடிவுக்கு சமூகத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோடு பெண்களை மிகவும் பாதுகாப்பற்றவர்களாக மாற்றும் என ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி விசாகா சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். இது நுண்ணுணர்வுடன் பார்க்கப்பட வேண்டிய விடயம் எனவும், இவ்வாறான நெருக்கடியான நிலையில் அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களினால் பாதிக்கப்படும் தரப்பினர் மீது கவனம் செலுத்துவது சமூகத்தின் பொறுப்பு எனவும் மகளிர் ஆராய்ச்சி நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி கலாபிரிஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் தலைவர் ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி ஃபெனாண்டோஃபுல்லிடம் கேட்பதற்கு, இது உண்மையில் பெண்களை மிகவும் பாதுகாப்பற்ற முறையில் பாதிக்கின்றது என்றார். நாட்டில் நிலவும் சூழ்நிலையில் தெருவிளக்குகளை அணைப்பது குற்றமல்ல, ஆனால் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலைமைக்கு ஆளாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இதேவேளை அனைத்து வீதி விளக்குகளையும் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை செயற்படுத்தாதிருக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களும் நிதியமைச்சர் பசன் ராஜபக்ஷ அண்மையில் அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தற்போதைய நெருக்கடிகளை சமாளிக்கும் வகையில் தேசிய அரசொன்றை அமைப்பது குறித்து ஆளுங்கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் நீண்ட மந்திரலோசனைகளை நடத்தியுள்ள நிலையில் ஆட்சி மாற்றம் ஒன்று அவசியம் என பொதுமக்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் தேசிய அரசொன்றை அமைத்து அதன் பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதென்றும், இதர தமிழ் முஸ்லீம் அரசியல் கட்சிகளை அதில் இணைப்பதெனவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் பொருளாக மாறியுள்ள ஆட்சி மாற்றம் குறித்து மக்களின் கருத்துக்களையும் அறியும் பொருட்டு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டும் என கைத்தொழில் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கைத்தொழில் அமைச்சர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை வேகமாக அதிகரித்து வருவதால் இந்த ஆண்டு கடினமான ஆண்டாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது டீசல் லீட்டர் ஒன்றின் நட்டம் 88 ரூபாவாக உள்ளதாகவும், எனவே டீசல் மற்றும் பெட்ரோல் விலையை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மக்கள் தாம்பரும் வருமானத்திற்கேற்ப விலைவாசி உயர்வை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விசேட ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்க நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளது. இதன்படி வெளிநாட்டு பணியாளர்கள் இலங்கைக்கு அனுப்பும் ஒவ்வொரு டொலருக்கும் 20 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்க நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு மட்டுமின்றி அவர்கள் பணம் அனுப்புவதற்கு அதிக சலுகையாகவும் கிடைக்கும் என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெளிநாட்டு பணியாளர்கள் பணம் அனுப்பியதற்காக இதுவரை வழங்கப்பட்ட 8 ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் வெளிநாட்டு நாணயத்தாள்களை மாற்றுவதற்கான 10 ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குவதை இன்று முதல் இடைநிறுத்துவதற்கு மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் தீர்மானித்துள்ளார்.
இலங்கையில் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்காக எரிவாயு விற்பனை நிலையங்களுக்கு முன்பாக இன்று மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். சிலர் எரிவாயு கிடைக்காமையினால் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். எரிவாயு வாங்க வந்த மக்களிடையே காரசாரமான வார்த்தைகள் பரிமாற்றமும் நடைபெற்றது. இதேவேளை இலங்கைக்கு வருகின்றனர் வெளிநாட்டவர்கள் கூட. தற்போது எரிவாயுக்காக வரிசையில் நிற்பதை காணக்கூடிய அளவிற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. உணவு தட்டுப்பாடு நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை. தெருவிளக்குகளை அடைத்தால் பெண்களுக்கு ஆபத்து, நிபுணர்கள் எச்சரிக்கை. அரசாங்கம் இந்நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம், அரசை கடுமையாக சாட்டும் மக்கள். எரிபொருள் விலை அதிகரிக்க வேண்டும். வெளிநாட்டு பணியாளர்களுக்கு மற்றும் ஒரு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு, வெளிநாட்டவர்களும் வரிசையில்.